நம்மளும் இப்போ குழந்தையா மாதிரி இந்த பஸ்ல ஏறி டிராவல் பண்ண வேண்டியதுதான். ஸ்கை கேப் அண்ட் ஸ்கை பிரிட்ஜோட டிக்கெட் எடுத்தாச்சு. வாவ், வயித்த கலக்குதுங்க. ஹலோ ஹலோ, ஹாய்ங்க, குட் மார்னிங். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம மலேசியன் சீரீஸில் டே ஃபோரில் இருக்கோம், சாரி டே ஃபைவ்ல இருக்கோம். ஸோ டே ஃபோரை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டோம். பிகாஸ் கிட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எதுவும் வீடியோ பண்ண முடியல. என்னென்னா, டே ஃபோரில் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு கோலாலம்பூர் ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு லோயார்ட் பிளாசா மால் போயிட்டு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. நம்ம வீடியோஸ்க்காக கிம்பல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கோலாலம்பூர் ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி லங்காவி வந்திருக்கோம். ஸோ லங்காவில் ஒரு ஹோம்ஸ்டே, ஒரு வில்லா, 4BHK வில்லா வந்து ஹையர் பண்ணி அதில் தான் இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேருந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே ஃபைவ். இன்றைக்கி என்னென்ன பிளான்னா, ரெண்டு அட்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். லங்காவில் ஸ்கை பிரிட்ஜ், அதாவது நம்ம அஜித் அவர்கள் பிரிட்ஜ் மேலேருந்து தொங்குவார் இல்லைங்களா ஒரு படத்தில், அந்த பிரிட்ஜு போக போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோப் காரில் போயிட்டு அந்த பிரிட்ஜுக்கு போக போகிறோம். அதை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த வாட்டர் ஃபாலில் போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபி பிரியா விளாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக் அண்ட் திஸ் இஸ் பிரியா. வாங்க, நான் போகலாம், போயிட்டு ஸ்கை பிரிட்ஜை பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ லங்காவி ஸ்கை கேபோட பார்க்கிங்கை ரீச் ஆயாச்சு, காரு பார்க் பண்ணியாச்சு. இங்கே 2 types ஆஃப் பார்க்கிங் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ப்ரிவிலேஜ்டு பார்க்கிங், அண்டு அந்த சைடு வந்து ஸ்டாண்டர்ட் பார்க்கிங் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பார்க்கிங்கில் ஆக்சஸ் கிடைக்கல நமக்கு, அங்கே கார்டு மாதிரி கொடுக்குறாங்க, அது வந்து தீந்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகெயின் இங்கேயே கொண்டு வந்து ப்ரிவிலேஜ் பார்க்கிங்லேயே போட்டாச்சு. ஸோ கார் பார்க்கிங் போட்டுட்டு கார் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன வழி இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே கேப் ஆக்சஸ் பண்ண போவோம், கேபிள் கார் ஆக்சஸ் பண்ண போவோம். வாங்க வாங்க போகலாம். பார்க்கிங்லேருந்து பார்த்தா கேபிள் கார் போகிறது வந்து தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். போயிட்டு கேபிள் காரில் போர்ட் ஆகிட்டு அந்த எண்டுக்கு போக போகிறோம். இதெல்லாம் பீக் ஆஃப் த ஹில். ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம கேபிள் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட பார்க்கிங்கில் தான் இன்னுமே இருக்கும். பார்க்கிங்லேருந்து கேபிள் காருக்கு போகணுன்னா 400 meters நடந்து போகணும். ரொம்பவே வெயிலாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஸோ இங்கேருந்து என்ன சொல்கிறது, அந்த பேட்டரி கார்ஸ் இருக்குது, ஒரு சின்ன பஸ்ஸு, நீங்கள் நம்ம ஊரில் மால்லலாம் வச்சுருப்பாங்க பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு பஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு வந்து அப் அண்ட் டவுன் 10 rickets பர் மெம்பர். நாங்கள் அதோட டிக்கெட் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் 400 meters இங்கேருந்து கேபிள் காரோட ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கும், திரும்ப நம்ம ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து இங்கே வரதுக்கும் 10 rickets கொடுத்து பே பண்ணியிருக்கோம் பர் ஹெட்டு. நம்ம டோட்டலாக 9 members இருக்கோம், 90 rickets கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அந்த பஸ் வரட்டும், பஸ் வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன். பஸ் வந்ததும் அதை ஏறிட்டு அந்த 400 meters போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்கை கேபோட டிக்கெட்ஸ் எடுக்கணும். அது பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். வாங்க, பஸ் வந்துச்சுங்க, குட்டி பஸ்ஸு. நம்மளும் இப்போ குழந்தையா மாதிரி இந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ண வேண்டியது தான். போயிட்டு அப்படியே கேபிள் காரோட என்ட்ரன்ஸ் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி மேலே போகலாம். சரிங்க, நம்ம மேலே போய் உட்காருவோம். 400 meters மேலே உட்காந்துட்டு போகிற வழியில் என்ன இருக்குன்னு கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம மேல் சீட்டை பிடிச்சிருவோம் போயிட்டு. ஸோ பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோங்க, டாப்பில் உட்காந்தாச்சு. அப்படி போகிற வழியில் என்ன இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டே போவோம். ஓரியன்டல் வில்லேஜ், ஒரு ஆர்ச் போட்டுட்டு ஓரியன்டல் வில்லேஜ். சைடில் ஷாப்ஸ்லாம் இருக்குங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு குட்டி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க வீடு. இந்த ஷாப்ஸ் தான், அப்படியே ஒரு மியூசியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. காஃபி ஷாப் இருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு
சின்ன பாம்பு குளம் ஒரு குளத்தில் வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓ பிரிட்ஜே இருக்குங்க. ஆஹா ஓ பிரிட்ஜுக்கு மேலே ஏறி போதுங்க. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சின்ன ரிவர் மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சப்வேலாம் இருக்குங்க. ஓகே ஃபுட் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஓகே இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, மலை மேலே கேபிள் கார் வந்து போயிட்டுருக்கு, ஸ்கை கேப் போயிட்டே இருக்கு. மேலே போகுது பாருங்க. ஓகே காய்ஸ், நாம் அந்த லண்டன் பஸ்லேருந்து இறங்கி இப்போ அந்த கேபிள் காரில் போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே சைட்லலாம் வந்து தண்ணி இருக்குது. அண்ட் நாம் வந்து இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு குட்டி ஃபவுண்டைன் இருக்குது. அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்மால் பிரிட்ஜ் இருக்குது. நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் இங்கே நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம் நாம். ஃபேன் காற்று நல்லா இருக்கு சில்லுன்னு. ஸோ இப்போ நம்ம இங்கே டிக்கெட் வாங்கணும். அங்கே ஸ்கை கேப்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மேலே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அங்கே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்க, ஃபைனலி ஸ்கை கேப் அண்ட் ஸ்கை பிரிட்ஜோட டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கே நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற பேக்கேஜ் வந்து ஸ்கை பிரிட்ஜ் காம்போ. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஸ்கை கேப்லேயும் போகலாம், ப்ளஸ் ஸ்கை ரெக்ஸ் இருக்குது. இது ஸ்கை ரெக்ஸ் என்னன்னு தெரியல பார்ப்போம், ப்ளஸ் ஸ்கை பிரிட்ஜ் மேலே நடந்து போகலாம். ஸோ இந்த பேக்கேஜ் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்க்கு 89 ரிங்கெட் அண்ட் லோக்கல்ஸ்க்கு வந்து 47 ரிங்கெட்டு. சைல்டு பார்த்திங்கன்னா 68 ரிங்கெட். அதே வந்து லோக்கல் சைல்ட்ஸ்க்கு வந்து 36 ரிங்கெட்டு. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதும் வந்து 69 ரிங்கெட் பர் அல்டர்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு கையில் வந்து டை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த செக்யூரிட்டி செக் இருக்கும். செக்யூரிட்டி செக் அந்த பக்கம் அலோவ் பண்ணிடுவாங்க. போயிட்டு ஸ்கை கேப்பில் போர்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். வாங்க. ஸோ பார்கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஓகேங்க, அட் லாஸ்ட் நம்ம கேபோட போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ லைனாக ஏற்றிட்டு இருக்காங்க எல்லோரும். ஓகேங்க, நம்ம கேப் லக்கியானு தெரியல, கிளாஸ் இல்லாத கேப் வருது. ஓஹோ இது வந்து ஸ்பெஷலுங்க, பனோரமா லங்காவி. ஓ இது ஸ்பெஷல் டிக்கெட்டு. கீழே கிளாஸ் வச்ச கேபு, கீழே கிளாஸ் வச்ச கேபு. சரி நமக்கு இந்த கிரீன் தான். ஸ்லோவாக வந்துட்டுருக்கு, அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே ஏறிக்க வேண்டியதுதான் நம்ம. ஸ்டார்ட் ஆயாச்சுங்க நம்ம கேபு. போயிட்டுருக்கு. இங்கே கீழே ஒரு ஜூ, லிட்டில் ஜூ ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்கள். பசுமாடு கேமல் அது எல்லாமே வந்து அடைச்சி வச்சு ஒரு சின்ன ஜூ மாதிரி அமைச்சி வச்சுருக்காங்க. இங்கே அதுக்கும் செப்பரேட் டிக்கெட் பேக்கேஜ் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபாரஸ்ட். எல்லாமே இந்த ஸ்டீல், இந்த பிரிட்ஜ் என்ன சொல்கிறது, இந்த பில்லர் எல்லாமே ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க.
காங்கிரீட் பில்லர்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்டீல். பா பார்த்தாலே பயமா இருக்குங்க. இங்கிருந்து பாருங்க மேல. வா செம இல்லைங்க, சூப்பர். இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். அண்ட் இந்த பக்கம் பாருங்க, லங்காவியோட பீச். பாருங்க இந்த வியூ பாருங்க, மலைகளுக்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால் போயிட்டு இருக்கு பாருங்க, ஒரு வாட்டர் ஃபால். ஸோ இந்த ஸ்கை ஸ்கேப்பை முடிச்சுட்டு நம்ம அந்த ஃபால்ஸ்க்கு போகலாம். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன். கனோஷிகா வெயிட் ஹியர். கனோஷிகா பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு வாட்டர். ரோப்லேயே வந்து மலை மேலே போயிட்டுருக்கோம். ரொம்ப பயமா இருக்குங்க, இந்த டவர் பக்கத்துல வர 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 ரொம்ப பயமா இருக்குங்க. மேல பக்கம் கீழே பாருங்க, இதுதான் வைத்த கலக்குதுங்க. இத பக்கம் பாக்காத, இங்க பெனரமிக் வியூல பெனரமிக் வியூ கேம் அதுல ஒண்ணு போயிட்டு இருக்காங்கல்ல, நமக்கு முன்னாடி போன ஃபேமிலி, அவங்களை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இங்க பாருங்க, அவங்க கிளாஸ் கிடையாது, கிரில் வச்ச கேபு. ஸோ அதில் கையை விட்டுட்டு போட்டோ நல்லா எடுத்துட்டு வராங்க. போன கீழே விழுந்துச்சுன்னா போச்சுங்க, அரோகம் தான். மொபைலே பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே பார்த்தா வயித்த கலக்குதுங்க. அது ஸ்ட்ரெயிட்டா போகுது, இறங்கி யூ வடிவத்துல போகுது, செம இல்லைங்க. வா பா, இதுல ஒரே ஒரு பில்லர் தாங்க இருக்கு. ஆக்சுவலி இந்த பக்கம் ஒரே ஒரு டவர் மட்டும்தான் வச்சு, அந்த ஒரு பில்லர் அது மட்டும்தான். ஸோ அங்கேருந்து இந்த எண்ட் ஆஃப் தி ஹில் வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க, ஒன்லி ரோப் மட்டும்தான். செம இல்லை, சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி விட்டுருக்கோமா, அப்படியே கீழே காட்டுவா உங்களுக்கு. ரொம்ப வெயில் தானா, செம வியூ இல்ல பீச்சு. லங்காவி ஃபுல் லங்காவியே தெரியுது பாருங்க. ஓ மேல ரீச் ஆக போறோம், இங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம இறங்கி வந்தது வந்து மிடில் ஒரு ஸ்டாப்புங்க. இங்கே என்ன இருக்குன்னா ஈகல் நெஸ்ட் ஸ்கை வாக். ஸோ அந்த கண்ணாடி பிரிட்ஜு மேலே நடக்கிறது. ஸோ ஈகல் வாக், ஸோ ஈகல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா ஒரு பிரிட்ஜு. ஸோ கீழே வந்து கிளாஸு, அந்த கிளாஸ் மேலே நடந்து போக போகிறோம். ஈகல் நெஸ்ட் வாட்ச். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை பிரிட்ஜ், த லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்கை கேப். அண்ட் அங்கே இருந்து போனால் ஸ்கை பிரிட்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈகல் வாக்கை முடிச்சிருவோம், ஸ்கை வாக்கை. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க. உட்காந்து டீ காஃபி குடிக்கலாம்.
இங்கேருந்து வியூவை பாருங்கள். லங்காவி பீச் கம்ப்ளீட்டாக தெரியுதுங்க. சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு போய் பார்ப்போம். வாவ் செம இல்லைங்க. லங்காவி வியூ பார்த்தீங்களா? ஓகேங்க, நான் அப்படியே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கை வாக்கில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஒரு சின்ன பிரேக், நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, ஃபோட்டோ ஷூட் முடிச்சாச்சு. ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அப்படியே ஈகல் நெஸ்ட் ஸ்கை வாக்குக்கு போயிட்டுருக்கோம். இதோட என்ட்ரன்ஸு அப்படியே போயிட்டு கண்ணாடி மேலே நடப்போம். ஸோ ஸ்கை வாக்குக்கு டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே அகெயின் நம்ம இங்கே டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை கேட்குறேன், கேட்டுட்டு என்னென்ன சொல்கிறேன். ஸோ நம்ம எடுத்துருக்கிற காம்போவில் அது அலௌடு இல்லையாங்க. ஸ்கை கேப் ஸ்கை பிரிட்ஜ் வந்து நமக்கு அலௌடு இல்லையாமா. ஸோ இன்னொரு இது எடுக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடல்ட் 50 ரிங்கெட்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம 89 ரிங்கெட்ஸ் பே பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கை கேப் ஸ்கை பிரிட்ஜுக்கு. அகைன் இங்கே வந்து 50 ரிங்கெட்ஸ் கேட்குறாங்க ஸ்கை வாக்குக்கு. ஸோ நம்ம ஸ்கை வாக் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பிரியாக்கிட்டலாம் கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க பிரியா, 50 ரிங்கெட்ஸ் ஸ்கை வாக் பர் பர்சன் 50 ரிங்கெட்ஸ். ஓகேங்க, எல்லோரும் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஸ்கை பிரிட்ஜ்லேயே வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. நம்ம அங்கே போய்ட்டு இந்த ஃபீல் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, போகலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அகெயின் ஸ்கை கேபில் கேபில் போர்ட் ஆகிட்டு அகெயின் நம்ம ஸ்கை பிரிட்ஜுக்கு போயிடுவோம். ஸ்கை வாக்கிட்ட மங்கீஸும் இருக்கு. ஹே ஹாய், ஹலோ 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 மிஸ்டர்,